இங்க இருக்கக்கூடிய பொருள் இது ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் ஏன்னா டீ குடிக்கிறனால உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ரிலாக்ஸ் பண்ணி இப்படி பார்த்துக்கிறது கண்டிப்பா அந்த கிங் சைஸ் கிங் சைஸா ஆமா இது வந்து கிங் சைஸ் இருக்கலையே இதுதான் இதுதான் இருக்கிறதுலே ஐயா இருக்காங்க இது மேல வந்து நம்ம இது பண்ணிருக்கோம் ஆமா இது வந்து நான் சொன்னல பியூ ஆமா பியூ ப்ளேவுட் இதுதான் சார் இது ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கோம் செப்பரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க இது பொருளை போட்டு இல்ல நீங்க குட்டி குட்டி பொருளை போட்டு வச்சுக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல ஸ்பேசியஸ் ஸ்பேஸ் இது நீங்க இது இதோட ஃபினிஷிங் பாத்தீங்களா நம்ம மரத்தை கட் பண்ணோனே தெரியுது தெரியுது ஆமா அதே ஃபினிஷிங் இது இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கெய்சன் ஹோம் டெக்கர் அந்த ஃபர்னிச்சர் ஷாப்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் பெரிய பிரம்மாண்டமாக கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் சார் ஹாய் மேம் வணக்கம் வணக்கம் நம்ம ஷாப் கெய்சன் ஹோம் டெக்கர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கெய்சன் ஹோம் டெக்கர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்னிச்சர் ஓகே ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஃபஸ்ட்டு ஷோரூம் மேம் இது வந்து ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ மதுரையில் இது ஃபஸ்ட்டு ஷோரூம் இது வந்து இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநாரூர் டு திருமங்கலம் பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு அந்த முல்லை நகர் ஏரியாவில் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளுடைய இது வந்து ஷோரூம் வந்து பிளேஸ் ஆகிருக்கு மேம் ஓகே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சும்மா இங்கே மெயினாக அதாவது கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது எங்கள்கிட்ட இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ கூட்டு இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட்டு வந்து ஃபர்னிச்சர்ஸ் நிறைய ஷோரூம்ஸ்ல இருக்கு பட் எங்களுடைய டீக்வுட் ஃபர்னிச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு இது இந்தோனேஷியா ஆமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் டீக்வுட் ஸோ இங்க இருக்கக்கூடிய பொருள் இது ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் 100-90% வந்து பாத்தீங்கன்னா டீக்வுட்னால உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் டீக்வுட்ல இருக்கக்கூடிய மேட்டர் இது காட்டு சோபா டைனிங் செட்டு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இங்க மதுரையில வந்து பாத்தீங்கன்னா வளையங்குளத்துல சோழக்குடின்ற இதுல வந்து வளையங்குளம் அங்கே ஒரு ஃபேக்டரி இருக்குது எங்களுக்கு வந்து மதுரையில் இது போக எங்களுக்கு இந்தோனேஷியாவில் ஒரு ரெண்டு ஃபேக்டரி இருக்குது ஸோ இங்கே தான் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் காமிக்கிறீங்களா அதெல்லாம் காமிக்கிறோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்லைன் டைப் சார் இது வந்து ரோலிங் அதாவது ட்ரிபிள் ஆர்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ரோலிங் ரெகுலேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய சோல் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியன் வெல்வெட் இது வந்து இத்தாலியன் வெல்வெட் வெல்வெட் சோல் இது வந்து மேலே போட்டிருக்க அந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து மூணு விதமான சோல்ஸ் வரும் இது என்னென்ன சோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூட்னு ஒரு ஃபேப்ரிக் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்லின்னு ஒரு இது இருக்குது ஸோ இதில் வந்து இந்த மூணுலேயுமே என்ன டிஃப்ரென்சியேஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காட்டன் ஒரு சோல் வந்து காட்டன் காட்டனில் ஒரு சோல் வரும் அந்த காட்டன் இந்தியாவில் மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் வர்ற அந்த சோல் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் உட்காந்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரியாக இதாகும் டிம்ப் ஆகும் அது ஆனோடனே அந்த இடத்துல இருந்து என்ன சுருக்கமாகும் சுருக்கம் ஆனவுடனே அது நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடு மாதிரி விழுந்து உங்களுக்கு வந்து இதாயிரும் கிழிஞ்சிரும் உங்களுக்கு வந்து இது வந்து இத்தாலியன் வெல்வெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க மேலே இருக்கிற அந்த சோல் வர்றது வந்து வித்து இது தான் உங்களுக்கு வந்து ரெக்லைனரோடய ஆமாம் எல்லாமே ரெக்லைனரோட தான் ஆமாம் சார் ஒரு சில இது மோட்டார்ன்றது வந்து இந்த பாடி ஷேப்பு இந்த பின்னாடி பேக் பெயின் அந்த மசாஜர் மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரிக்கு அது அதாவது என்னன்னா இது வந்து நம்ம காலில் இதை வந்து நம்ம உட்காந்துட்டு நம்ம ஒரு பட்டன் செட் பண்ணோம்னா இது தன்னால் ஓப்பன் ஆகிக்கிறோம் சரி ஓகே இந்த சைடா ம் ஓகேங்களா இது மேனுவல் நல்லா ஜம்முன் இருக்கு ஓகே இது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு உட்கார்ந்தா நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து இது வந்து ரோலிங் கிடையாது ஒரு டபுள் ஆர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதாவது அந்த மசாஜர் மாதிரி இதுல வர இருக்கு இதுல வர only recline only recline மட்டும் குவாலிட்டி நல்லா இருக்கு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரிமோட்டோட இருக்கும் நீங்க வந்து நார்மலா உட்கார்ந்த சிட்டிங் டைப்ல நீங்க பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஓகே இது அந்த மோட்டார் டைப் மசாஜர் மாதிரி இருக்கும் சார் இது உங்களுக்கு
ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு உட்டு. இதில் நீங்கள் வந்து இது போடுறதுனாலும் போட்டுக்கலாம், குஷன் போட்டு போடுறதாலும் போட்டுக்கலாம், குஷன் இல்லாமல் நம்ம பிளாங்காக வேணும்னாலும் இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த இந்த லுக்கு சொல்லுவாங்களே அந்த கோல்டன் லுக்கு, கோல்டன் லுக், கோல்டன் லுக், கோல்டன் லுக்கில் வரும். இது குஷன் போடுறதாலும் போட்டுக்கலாம், குஷன் வேணாம் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது ஒரு நல்ல நீட்டாக இருக்குது உட்காரதுக்கு. செட்டோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கணேசா சோபான்னு சொல்லுவாங்க. அது பேர் கணேசா சோபா, கணேசா சோபான்னு பேர் இது பேர். நீங்க நம்ம இதுன்னு இல்லை, நீங்க வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுக்கு போய் கேட்டாலுமே வந்து இதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையான, அதாவது கேலிகட், கேரளா, அந்த இதெல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அங்க சொல்ற நேம் வந்து பாத்தீங்கன்னா கணேசா சோபா. இது பேர் ராஜா காலத்து வீடு, இப்ப இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யூஸ் பண்ற அந்த அதே அந்த இதை வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நீங்க உட்காந்து பார்த்தா அது தெரியும் சார், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப இது ஸ்மூத்தாவும் இல்லாம ஒரு நார்மலான ஃபீல்ல நல்லா இருக்கு. ஹெச்டி ஃபோம் தான் சார் யூஸ் பண்றோம், ஹை குவாலிட்டி ஃபோம் தான் சொல்லி சொல்லுவாங்க. இதுல என்னன்னா ஃபோமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உட்கார்றப்ப அந்த இது சூடு இல்லாம இருக்கும், சூடு இல்லாம இருக்கும். ஆமா, ரொம்ப அது முக்கியமான ஒரு கிளாத்து பிளஸ் வந்து ஃபோம். சோ கிளாத்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதுதான் சார் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர்ஸ்ல வரும். ஆர்டிஃபிஷியல் லெதர் உள்ள இருக்க ஃபோம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி ஃபோம். ஹெச்டி ஃபோம் இல்ல, ரெண்டு கிளாத் நல்லா இருக்கு. ஹெச்டிலயும் வரும் உங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் லெதர்லயும் வரும் உங்களுக்கு வந்து பியூ லெதர்னு சொல்லுவாங்க, இது பியூ லெதர்லயும் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லெதர் நல்லா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பண்ணி கொடுப்போம், ஆக்சுவலா இதை இம்போர்ட் தான் பண்ண முடியும், ஆனா இந்த மாதிரி நீங்களே பண்ணிடுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 3+2 சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் ஒன்று வருங்க மேம், இது வந்து 2 சீட்டர் ஒன்று வருங்க மேம், 2 சிங்கிள் வருங்க மேம். இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீ கூட்டு தான், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எல்லாமே தீ கூட்டு தான். இதை நீங்கள் ஒன்றும் இல்லை, கீழே வந்து ஒரு லேயர் வரும். ஓகே, அந்த லேயரை நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் கை வச்சு பாருங்களேன், இதில் கை வச்சு பாருங்களேன், இந்த லேயர் வருதுங்க. ஆமாம் ஆமாம், இந்த லேயரில் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாக இருக்கும் நடுவில். ஆமாம் தெரியுது, தெரியுதுங்களா. ஸோ அந்த கட்டு அந்த பீஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து தீ கூட்டு தான், தீ கூட்டு தான் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட்டடாக இருக்கக்கூடிய சோபாஸில் எல்லாமே வந்து தீ கூட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க லேயர் மட்டும்தான் தீ கூட்டில் வச்சுருக்காங்க, கீழே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு உட்கார் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தீ கூட்டில் தான், தீ கூட்டில் தான் இருக்கும். இது வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் மேம், இது ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இது ஓன் மேனுஃபேக்சர். ஆமாங்க சார், மேக்ஸிமம் இங்க இருக்குது ஃபுல்லா நீங்க ஓன் மேனுஃபேக்சரிங் சார், எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் சார். மேட்ரஸ் என்னென்ன யூஸ் பண்றீங்க சார்? மேட்ரஸ் அதான் நான் சொல்லல சார், நம்ம மார்க்கெட் ஏத்த மாதிரி டியூரோஃப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இது போ வந்து பாப்பி யூஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த கிங் சைஸ், கிங் சைஸா? ஆமா, இது வந்து கிங் சைஸ். இது கிங் சைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சைஸ் தான் சார் இதுல வந்து டிஃபர் ஆகும், அதாவது குயினுக்கும் கிங்குக்கும் உள்ள டிஃபர் வந்து சைஸ் தான். இது வந்து 6x6 சொல்லுவாங்க கிங் சைஸ்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் 2 4 நம்பர்ஸ் வரைக்கும் இணைய மாதிரி இருக்கிறவங்க ஒரு 4 பேர் படுக்கலாம் தாராளமா, நீங்களும் ஒரு 4 உங்களும் சேர்ந்து ஒரு 4 பேர் படுக்கலாம் அப்படின்றப்ப வந்து இது வந்து கிங் சைஸ். இது ஒரு இது சார் மாடல், இது நல்ல மாடல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆமாங்க சார், இது கிங் சைஸ் தானா? ஆமா, இது கிங் சைஸ் சார். இங்க இங்க போட்டுருக்க எல்லாமே கிங் சைஸ் தானா? ஆமா, இதுல போட்டிருக்க எல்லா ஐட்டமும் கிங் சைஸ். இது கிங் சைஸ், இதுவும் கிங் சைஸ். இதுல பாத்தீங்களா இதுல டியூரோப்ளெக்ஸ் போட்டிருக்கோம் மேம். இங்க பாத்தீங்கன்னா கிங் சைஸ் கட்டில வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு வந்து. இது என்னன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 காட் வரும் உள்ள. ஓ, 2 காட் வருமா? 2 காட் வரும். இது என்னன்னா இது பெருசு இல்லைங்களா? ஆமா ஆமா, இதை கொண்டு போய் நம்ம ரூம்ல போய் ஃபிட் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா. சோ அப்படின்றப்ப இதை தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், டிஸ்மேண்டில் பண்ணிதான் உள்ள ஃபிட்டே பண்ண முடியும். இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல இந்த மேட்ரஸ் தூக்குங்களேன். ஆமா, இங்கிட்டு தனி இது பாதி வருது, இங்கிட்டு பாதி வருது. இந்த உட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, இது தீ கூட்டு. இந்த தீ கூட்டு, இது தீ கூட்டு உள்ள வர கட்ட தீக்கு, தீக்கு பரவாயில்ல வருது பாத்தீங்களா? ஆமா ஆமா, இந்த வரும் உங்களுக்கு வந்து இது தனி, இது தனி, இது வந்து தனியா தனியா வந்துரும் உங்களுக்கு வந்து. இதுல உள்ள சொருகிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லேயரா வரும், இது ஒரு லேயரா வரும். எஸ் சார், ஆக்சுவலி இது வந்து சிங்க, இது நீங்க இது பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள், ஒரு சிங்கிள் கட்டில் சைஸ் வரும். ஆமா சார், அதைதானே சொல்றேன். சோ இது ரெண்டையுமே எடுத்துக்கொண்டு வந்து உள்ள ஃபிட் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து நிறைய இடங்களை வந்து பாத்திருப்பீங்க சார், கட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் வந்து டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி.
என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் இந்த பள்ளி கரப்பாம்பூச்சி, ஸோ அவங்க தான் அதிகமாக போய் உள்ளே போய் இருக்கிறதுனால அது ஒரு சில பீப்புள் வந்து கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. ஸோ ஆனால் எங்கள் கஸ்டமர் கேட்டால் அது நாங்கள் அதுவும் பண்ணி தருவீங்க, அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம். பட் கேட்குற கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே ஓகே. ஸோ உட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு இதாக இருக்கும். ஆமாம், இதுதான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், லுக்கு வைஸும் நல்லா இருக்கும் எல்லாம். இவங்க குயின் சைஸ், இது குயின் சைஸ், இது குயின் சைஸ், அதே இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக தெரியுது தெரியும் இது குயின் சைஸ். இது வந்து சார் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க சார். இதில் வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் போட்டிருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த ஆர்ட்டே வேண்டாம் எனக்கு, நார்மலாக இருந்தால் நார்மலாக போகுதுன்னா மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 40,000 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் 40,000 உங்களுக்கு கட்டல் இருக்கு. டீ கூட்டில் பரவாயில்ல, டீ கூட்டிலே கூட்டிலே கம்ப்ளீட்லி தீக்கூட்டிலே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கொடுக்குற அந்த கட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அது தீ கூடு தான், குயின் சைஸ் தான் உங்களுக்கு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே, இருக்கிறதுலே இதுதான், இதுதான் இருக்கிறதுலே ஏஷா இருக்காங்க, இதை விட இதை விட ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் போட்டு நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அந்த மாதிரி ஒன்று இருக்காங்க. பட் இவங்க இங்கே வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கொஞ்சம் மெஜாரிட்டி, அதிகம் பேர் வந்து பார்த்துட்டு போகிறவங்க மெஜாரிட்டி வந்து இவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த பின்னாடி கொடுத்துருக்க அந்த இது மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ராயலா இருக்கு, பயங்கர ராயலா இருக்கிறதுனால இவங்களை தான் ஃபுல்லா பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 14x14 சைஸ்ல ரூம் போடுறாங்க பாத்தீங்களா, பெரிய ரூமா, பெரிய ரூமா இருக்கு. அவனோட பெட்ரூமுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேக்குறாரு. இது வந்து வுட்டு, அந்த மேல கொடுத்துருக்காங்களே சார், இது வந்து வந்து பாத்தீங்கன்னா வுட்டு இன்னோவேஷன்ல அவங்க பண்ற ஒரு இது, இது பண்ணலாம். இது வந்து மேல இந்த மாதிரி வுட்ல, இது வந்து எப்படின்னா குயின், குயின் எலிசபெத் அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுடைய அந்த மாளிகைலாம் இந்த மாதிரியான இதுதான். அந்த பெரிய பெரிய மன்னர் குடும்பத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ராணி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி, இந்த மாதிரியான பேட்டர்ன்ல வரும். இது வந்து இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன்லாம் அந்த மாதிரி தான் வரும். நீங்க நிறைய பழைய மூவிஸ் இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டில்ஸ் நீங்க பாக்கலாம் அதுல. ஸோ அந்த மாதிரி அது வரும் அப்படி ஷோகேஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டோம்னா அந்த மாதிரியான அதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, இந்த இருக்கு, இங்க இருக்குங்க சார். இது ஃபுல்லாமே அதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். வுட்ல டீ கூட்ல, அதுவும் டீ கூட்ல தான் இருக்கு. பண்ணுவோம் இன்னும் இது போக வந்து இந்த இது சொல்லுவாங்க ஸ்டோன்ல பண்ணுவாங்க, அந்த அதுவும் பண்ணி. இந்த இவரெல்லாம் வந்து ஸ்டோன் தான் சார். இந்த புத்தர் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, இவர் வந்து இதாயிட்டாரு, சேல் ஆயிட்டாரு. இந்த புத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோன், இது வந்து நியர்லி வந்து ஒரு 20 kg 25 kg வரும் உங்களுக்கு வந்து. ஆமா, வெயிட்டா தான் இருக்கு, வெயிட்டா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த புத்தர் இவர் இது இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு வுட்டு டீ குட்டு இது 3750. இது வந்து அந்த காலத்தில் நம்ம இவங்கெல்லாம் தாத்தாலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, உட்காந்து ஒரு மாதிரி ஆடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதில் தான் உட்காந்துருப்பாங்க. மேக்ஸிமம் இதில் தான் உட்காந்து, கொஞ்சம் பயமாக தான் உட்காந்துது இல்லையா? நல்லா இருக்கு, ஓ லேயர் மாதிரி, லேயர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து. கொஞ்சம் டிசைன் இது வுட்டு, இது மேலே இருக்க பிளேவுட், பிளேவுட். ஓகே, நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க தட்டி பார்த்தாலே இது வுட்டா தெரிஞ்சிடும், இது இதெல்லாம் தட்டுறதுக்கும் இது தட்டுறதுக்கும் நம்ம கன்சேஷன் இருக்கும். ஸோ அதாவது ஒரு இடத்துல போய் நம்மளுக்கு வந்து எது எது வுட்டு எது பிளேவுட்ன்ற கணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தட்டி பார்த்தா, தட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்ம தட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா அது பெஞ்சோட டைம் சவுண்டு இருக்கும். ஆமா ஆமா, பெஞ்சோட சவுண்டு. இதே நீங்க இதில் தட்டி பாருங்க, தெரியுது அட்டை மாதிரி, தெரியுது அட்டை மாதிரி, தெரியுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலுமே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் இது ஃபுல்லாமே வுட்டு சார், வுட்டு சார், வுட்டு சார்ன்னு வாங்க. ஆனால் தெரியாதுல்ல, தெரியாதுல்ல, யாருக்குமே தெரியாதுல்ல, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இந்த இந்த தட்டி பாருங்க, தெரியுதுங்களா? தட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான், இது ஒரிஜினல் தேக்கு, ஒரிஜினல் தேக்கு. இது நீங்கள் இது இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்களா, நம்ம மரத்தை கட் பண்ணோடனே தெரியுது, தெரியுதா? அதே ஃபினிஷிங்ல இது இருக்கும், அதே ஃபினிஷிங். இது மேல வந்து இதோட பேட்டர்ன் டிசைனே நல்லா இருக்கு. இந்த ஆமா சார், இது ஒரே மரம், ஒரே மரத்துல இருந்து ஒரே அப்படியே நம்ம அதை இது பண்ணி அட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துருவோம், கட் பண்ணி கொண்டு வந்துருவோம். இது டிபாய், இது ஃபுல்லா டீ கூடு தானா? ஆமா, டீ கூடு சார்.
எல்லாமே தேய் போட்டுருவோம். நல்லா இருக்கு. இதுதான் வால் வாலில் வாலில் பேஸ் பண்ணுறது. ஆமாம் சார். சார் ஒன்றைக்கு ஒன்னேகால் ஒருவர் இவர் வந்து சைஸு சைஸு இவரும் வந்து தீ கூட்டு தான் ஃபுட்டு. அது வந்து இது வந்து உட்டுங்க சார். அது வந்து பார்த்து ஸ்டோன். இது வந்து ஸ்டோன். அது இது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். இப்போ வந்து இது வந்து தான் ரெக்லைன் மாதிரி மாதிரி ஓ ரைட்டுங்களா. ரெக்லைனர் டைப் தான் வரும். ரெக்லைனர் இல்லை ரோலிங் டைப்பு. இது ஃபுல்லாக டைனிங். ஏ ஃபுல்லாக டைனிங் சார். ஆமாங்க சார். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிளில் வரும். உங்களுக்கு வந்து இதில் வரும் லேயர் வந்து மார்பிளில் கொடுத்துருவோம். ஆமாம் ஸ்டோன் ஸ்டோனில் கொடுத்துருவோம். அது வந்து கீழே இருக்க பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட்டில் வரும். ஆமாங்க சார். இது நாலு சேர் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஸ்பேசியஸ் ஸ்பேசியஸ். ஆமாம் ஸ்பேசியஸ். அதாவது ஸ்பேசியஸ் இல்லாமல் ஒரு கம்மியான ஒரு இதில் இருக்கும். சின்னதாக இருக்கும் ஆனால் அழகுபடுத்துகிற மாதிரி இருக்கும்னா இது வந்து பாக்ஸ் டைப் நல்லா இருக்கு. ஆமாம் இது பாக்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்து உள்ளே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும். அது வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது டைனிங் டேபிள். பரவாயில்ல. என்ன சைஸுக்கு என்ன மாடலில் என்ன இதில் கேட்டாலும் கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க எங்களால் இப்போ ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும் சார். இது ரவுண்ட் ஸ்கொயர் டைப் ரவுண்ட் டைப்பில் இருக்கும். நீங்கள் அதை உள்ளே வச்சிங்கன்னா ஒரே ரவுண்டாக தெரியும் உங்களுக்கு வந்து. இதே இதை நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைனிங் செட். இது பெரிய பெரிய மால்ஸு இந்த மாதிரி இருக்குது ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி தான் வைக்கிறோம். இது இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு டைப் சார் டைனிங் டேபிள். இது எல்லாம் ஓல்டு மாடலில் இருக்குது. இந்த இதெல்லாம் ஆமாங்க சார். இது எல்லாமே ஓல்டு மாடலில் வரும். பட் இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆமாம் அதான் இப்போ இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக இப்போ ட்ரெண்டிங் மாறிட்டு பழைய இதுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மலேசியன் ரப்பர் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஓகே மலேசியன் ரப்பர் வுட். ஆமாங்க சார். இந்த கலரில் இருக்கும் உங்களுக்கு வந்து. இது ஃபுல்லாக அந்த வுட்டு வச்சு இது பண்ணியிருக்கோம் சார். ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சும்மா சின்ன சின்னதாக இது வச்சு ஒரு இது ஒரு இது ஆர்ட் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆமாம் இது ஒரு ஆர்ட் மாதிரி. இது ஒரிஜினல் வுட்டு தான். இந்த வுட்டுவே நாங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த கேப் ஃபுல்லாமே இந்த வுட்டு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிரேஸ் வரும். இது வந்து இந்த இது புல்லு இருக்கு. ஆமாம் இப்போ நம்ம வீடுகள்லாம் போடுறோம்ல. ஆமாம் ஃப்ளோர் மேட்லாம் போடுறோம்ல. ஃப்ளோர் மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேஸ் மேட்டும் போடுறாங்க இப்போ வந்து. ஆமாம் நிறைய பேர் நிறைய பேர் போட ஆரம்பிச்சா. இது இப்போ இப்போ சமீப காலமாக இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ஹைப்பிங்கில் போய்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து காயர் மேட் போட்டுருந்தாங்க எல்லாருமே வந்து. இப்போ டைல்ஸ் ஓட்டுற மாதிரியே மேட் வந்துருச்சு. காயருக்கு அப்புறம் டைல்ஸ் ஓட்டுற மேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக வந்து இந்த மாதிரியான ஆட்ரஸ் வர மேட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாமே தீக்குட்டு தான். எஸ் சார் தீக்குட்டு. மேலே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கிளாஸ் வந்து தனி. டைனிங் டேபிளுக்கு வந்து மினிமம் இப்போ தீக்குட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே இருக்கிற இது மாடல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கண்ணாடி பேஸில் கீழே இருக்கிறது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் இந்த பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஜிஆர்டி இது இதில் எடுத்துக்கிட்டீங்க. நம்ம ஜெர்மனிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ரீசெண்டாக இதில் கோர்ட்யார்டு அங்கே நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த மாதிரியான இதுதான் அங்கே நிறைய. ஆமாம் ட்ரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு தெரியும். ட்ரான்ஸ்பரண்ட் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இதில் இருக்கிறது. இந்த இது இது இந்த கல்லெல்லாம் வந்து இந்த கல் வெயிட்டான கல்லாக இருக்கும். மார்பிள் இது மார்பிள்ஸ் மார்பிள்ஸில் வரும். உங்களுக்கு கீழே போட்டுருக்கிறது வந்து தீக்கூட்டு. தீக்கூட்டு மேலே மார்பிள். இது நார்மலாக நம்ம ஒரு சில இந்த மீனாட்சி பவன் இந்த அண்ணா உண்டாய் நீங்கள் அங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரியான டேபிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இது பார்ப்பீங்க. இது நம்ம வீட்டில் பழங்கால நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. இது அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு மாடனா இந்த ஒரு சேர். ஸோ நம்ம பின்னாடி அது எல்லாமே ஃபுல் கவர்டான சேர் போட்டு பார்த்துருப்போம். ஆமாம் இது நல்ல மாடனா ஒரு கவர் சேர். இது வந்து இது தீக்கூட்டு தான். இப்போது இந்த மாதிரி இந்த டிசைனில் உங்களுக்கு வந்து குஷன் போடணும்னா அதுவும் போட்டுத்துருவோம் சார். போட்டுத்துருவோம். அதாவது சார் நீங்கள் உங்களுக்கு என்ன கலரில் என்ன குஷன் மாதிரியும் எந்த டிசைன் அதை நாங்கள் பண்ணி தருவோம் சார். இப்போ நான் இது இதில் கூட போட்டிருக்கோம் நாங்கள் வந்து. இது வந்து உங்களுக்கு இந்த குஷன் இது வந்து வெல்வெட் குஷன். இது வந்து இந்த குஷன் வேண்டாம் எனக்கு வந்து நீங்கள் ரெட் கலரில் வேணும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க சார் கலர்ஸ் வந்து எதுக்காண்டி விரும்புவாங்க கான்ட்ராஸ்ட். நம்ம வீட்டோட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கோட கலர் என்னவோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும் தான் கேட்பாங்க எல்லாருமே. அந்த கான்ட்ராஸ்ட் கலர் என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் இந்த இதை பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 2-3 weeks டைம் கேட்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் பெட்டராக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க சார். இது அங்கே பார்த்ததுலேயே அங்கே பார்த்ததுலேயே இது ஒரு மாடல் சார்.
இது மலேசியன் ரப்பர் வுட்னு சொல்வாங்க அதுக்கு பேரு. ஆ அங்க பார்த்தது பார்த்தோம்ல அந்த கலர். இது ஒரு ரப்பர் வுட் தான். இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர்லயே உங்களுக்கு கட்டில் இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த கலர்லயே கட்டில் இருக்கு. கட்டில் இருக்கு. ஆமா சார். நீங்க சார் ஸ்டோன்ல இருக்க புத்தர். இவர் ஒரு மாடல். இது இருக்கதுலயே பெருசா இருக்கு. இது இல்ல மாடல் சொல்றேன் நான். மாடல் Black ல தான பாத்தீங்க. இது Black and Red ரெண்டு கலந்து இருக்கும். ஆமா கோல்டன்ல Red. கோல்டன் கலர் Black Red மூணு கலர் கலந்து இருக்கும் அதுல. ஆமா. நல்லா இருக்கு. இது ஸ்டோன் தான். இது ஸ்டோன். இவங்க ரெண்டு பேர் வுட். இந்த சீனை வால்ல மாட்டிக்கிற மாதிரி. வால் பார்த்தீங்களா, இது வுட்டு பின்னாடி அப்படியே ஒரு ஹாங்க் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. கும்போடு இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு தந்தம் வருது. ஒரு தந்தம் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை, ஒரு யானை மேலேயும் ஒரு யானை கீழேயும் அது தந்தத்தை பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி போட்டுருக்காங்க. இது வந்து இதுவும் வந்து வுட் ஃபினிஷிங். உங்களுக்கு கீழே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சில ரா வுட் மாதிரி. நல்லா ரா வுட் தான் இருந்து. இதில் ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே செதுக்கி எதுவுமே இது இல்லாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து அப்போ தெரியாது, உங்களுக்கு தெரியாது தெரியாது. இது பார்த்தா தான் இது ஒரிஜினல் இதாகவே தெரியும் உங்களுக்கு. ரா மெட்டீரியலாகவே உங்களுக்கு தெரியுது வந்து. இது ஆஃபீஸ் டேபிள் மேம். இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட்டு தான். இதில் இதோட வந்து ஆமாம் இதில் வந்து ட்ராவோட வந்துடும் உங்களுக்கு வந்து. ரெண்டு ட்ரா வந்துடும் உங்களுக்கு வந்து. இந்த இருக்கு பார்த்தீங்களா சார், அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா எனக்கு லாக் வச்சு கொடுப்பாங்கன்னு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி மாதிரி வச்சு இங்கே லாக் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க சார். ஆமாங்க சார். இல்லை அங்கேருந்து இப்போ ஓனாக பண்ணி வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ அதனால் இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள்ங்க சார். இது வந்து கம்ப்யூட்டர் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள். இதில் உங்களுக்கு வந்து இது வந்துடும், கீபோர்டு வந்துடும் உங்களுக்கு. அந்த அங்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது வந்துடும் உங்களுக்கு வந்து. பரவாயில்ல. லாக்கரோடய வந்துடும் சார் அது. ஸோ இது எல்லாமே வந்து இது பிளேவுட்டில் பண்ணுறது. ஓகே ஓகே. பிளேவுட்டில் பண்ணுறது எல்லாமே வந்து. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளே வந்து நிறையா டேபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் நான் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் உங்களுக்கு காமிக்காமல் வச்சுட்டேன் நான் வந்து. அது ஒரு அதை மட்டும் ஒரு யூனிக்காக ஒரு தனியாக ஒரு காமிக்கிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேபிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இப்படி ஓப்பன் டைப்பில் வரும் உங்களுக்கு வந்து. மேக்னெட்டிக் டைப்பில் வருதா இல்லை எப்படி? ஏ சார் இது எல்லாமே வந்து இதுதான் சார், மேக்னெட் டைப் வருது. இது வந்து நார்மல் நார்மல் தான். நார்மல் நான் சொன்னேன் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, கட்டில் பார்த்தோம். அந்த காட்டிலே இது வந்து பெரிய சைஸ் காட்டில். கிங் சைஸ். கிங் சைஸ். கிங் சைஸ் தான். கிங் சைஸ் தான். மாடல் வந்து பாருங்கள். ஸோ இது மேலே வந்து உங்களுக்கு வந்து இது போடுவாங்க மாதிரி வருமா? இது போடுவாங்கல்ல நாம இந்த நெட் மாதிரி. ஆ நெட் போடுவாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. அதாவது இதுதான் சார், கொசுவலை போடுவாங்களே சார். கொசுவலை மாதிரி. அந்த மாதிரிங்க சார். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஆமாங்க சார், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்பாங்க. அதுக்கு உண்டான குயின் இது குயின் சைஸ் காட்டு தான் இது. இது குயின் சைஸ். ஆமாங்க சார். ரப்பர் வுட்டு. இந்த டிசைனும் நல்லாயிருக்கு. இது வந்து ரப்பர் வுட்டில் வர ஒரு இதுங்க சார். இது வந்து இது ரப்பர் வுட்டில் தான். அந்த மலேசியன் ரப்பர். மலேசியன் ரப்பர் வுட். ஆமாங்க சார். இந்த பாருங்களேன், இதை தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மேலே வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆமாம். இது வந்து நான் சொன்னேன் பியூ. ஆமாம் பியூ வுட்டு. பியூ பிளே வுட்டு இது தான் சார். இது ஆனால் என்ன நம்ம போட்டிருந்தாலும் கீழே அடிஷ்னலாக வந்து எல்லாத்துக்குமே பம்பர் கொடுத்துருப்போம். பரவாயில்ல. கீழே சைடில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாங்க சார். சீர்வரிசை கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் வுட் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது போல இன்னும் கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தீக்கில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அதே காலத்துக்கு இருக்கிறனால. ஏன்னா நம்ம வந்து காலத்துக்கு நம்ம வந்து எக்ஸஸாக வாங்கி போடாதான் போட்டுக்கலாம். பட் இன்னொரு ஒரு இடத்துலேருந்து வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது காலத்துக்கும் பேர் சொல்கிற மாதிரி இருந்தோம்னா தீக்கில் பண்ணுறது ஈஸியாக நல்லது. ரொம்ப நல்லது. அதுவும் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. இம்பார்ட்டன்ட் சார். இதுவும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா, கீழே ஸ்டோரேஜ் வச்சுருந்தா இருக்கு பாருங்க. ஆமாம். இது ஸ்டோரேஜ். இங்கே இது மட்டும் தான் வைக்கணும். இங்கே மட்டும் தான் வைக்க முடியும். இது ஸ்டோரேஜ் ஏரியா சார். இது வந்து இது இம்பார்ட்டன்ட். இங்கேயுமே இதோட வருது எனக்கு சார். ஆமாம் எங்கேயுமே இது வரும். டேபிள்ஸ் வரும். எல்லாத்துக்குமே தனித்தனி சாவி இருக்கும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிங் சைஸ். கிங் சைஸ் மேலே இது கிங் சைஸ். இது குயின் சைஸ். ஆமாங்க சார். பார்த்தாலும் தெரியுது இது நல்லா பெருசாக இருக்கு.
இது வரைக்கும் சார் அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீடுகளில் பழங்காலத்தில் இருந்த அந்த கட்டில் மாதிரியே இருக்கும் மாடல். இது தீ கூட்டு. ஆமாம், இது வந்து நார்மலான ஒரு மாடல். இது தீ கூட்டு, தீ கூட்டில் ஃபுல்லாக. ஆமாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து நம்ம இந்த மலேசியன் ரப்பர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டர், இது மெட்டர் இது வந்து சரிங்களா. இது வந்து பிளே, இது இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது பிளேவுட், கன்னட பிளேவுட் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் மேலே நம்ம டீபாய் பார்த்தோம் இல்லைங்களா, இது டைனிங் டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, மலேசியன் ரப்பர் விட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதே தானா அந்த விட்டு தான் அது. இங்கே பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி தூக்கி பாருங்களேன், சைடில் பாருங்கள், சைடில் பார்த்தா தெரியும், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம், சைடில் இருக்க அந்த தெரியுங்களா, அதுதான் சார். இங்கேயுமே இதோட வந்துருது. ஆமாங்க சார், இருக்கும். இங்கே இருந்து தான் உங்களுக்கு தீ கூட்டு ஆரம்பிக்குது சார். இதுலேருந்து ஃபுல்லாக தீ கூட்டு தான். இது தீ கூட்டு, அந்த அந்த கார்னர் அந்த ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம பழைய காலத்து அதுவும் தீ கூட்டு. இது வந்து ஃபுல்லாக தீ கூட்டு, இது தீ கூட்டு, இது தீ கூட்டு. ஏன்னா ரெண்டு மூணு கலெக்ஷன் இருந்துச்சு போயிடுச்சு. ஓகே, இது ரெண்டு தீ கூட்டு. ஆமாங்க சார், ஃபோன் சொல்கிறேம்மா. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, புக்ஸ். இது எந்த வுட்டு சொல்கிறேன் எனக்கு சார்? இது எந்த வுட்டு? ரப்பர் வுட்டு. ரப்பர் வுட்டு தான். அந்த கட்டில் இருந்த அந்த இது சொன்னீங்களா, நம்ம மேலே பார்த்த பார்த்தீங்களா, மலேசியன் ரப்பர் வுட்டு, அதோட சேர்ந்தது தான் சார். இது லாக்கரு, பீரோல் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாவி இருக்கு சார். எல்லாத்துக்குமே லாக்கரோட, எல்லாத்துக்கும் லாக்கரோட வந்துடும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் சார். இது வந்து மூணு டோர் வரும். மூணு டோர், இது ஒரே தானா? ஆமாங்க சார், இது ரெண்டு ஒன்றா வரும், ஒன்று தனியாக வரும் சார். இந்த கீழே பார்த்தாலே தெரியும், இது ரெண்டு ஒன்று சார், இது தனி சார், இந்த தனி சார். இதுலேயே லைட் வந்துடும் சார் உங்களுக்கு, லைட் உள்ளே லைட் வரும். இந்த இது பார்த்தீங்களா, இதெல்லாம் லைட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணே உள்ளே ஒரு இது மாதிரி இருக்கும், அதை சுவிட்ச் போட்டோம்னா லைட்டாக உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். எரியும் எல்இடி, எல்இடி லைட்ஸ் வந்துடும் சார் உங்களுக்கு. இது வந்து மலேசியன் ரப்பர் விட்டு அந்த இதில் இதில் வரும், தேக்கிலையும் வரும் உங்களுக்கு வந்து. சோபா, இது வந்து தேக்கூட்டு சோபா. தேக்கூட்டு தான். ஆமாங்க சார், இது வந்து இம்போர்ட்டட் சோபாஸ். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஒரு சோபா, அது ஒரு சோபா வரும். இது செட்டு கிடையாது. பேர் என்ன பேர்? திவான். இது பேர் திவான். திவானா? ஆமாங்க சார், இது செட்டு கிடையாது சார். இது எல்லாமே ஒன்று இருக்கிறது தான். இன்னும் இது வந்து ரப்பர் வுட்டு சார். இது வந்து ரப்பர் வுட்டில், ரப்பர் வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது சார். இது பார்க்குறீங்க, ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து கஸ்டமைசேஷன் இருக்குது, எல்லாமே உண்டுங்க சார். இப்போ எனக்கு இந்த ஸ்கின்னு வேண்டாம், எனக்கு இந்த ஸ்கின்னை மாற்றி கொடுங்க, அதனால மாற்றி என் கலர் வேறு கலரில் எனக்கு கொடுங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கின் மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன ஃபோம் லெஸில் கேட்குறீங்களோ அந்த ஃபோம் நாங்கள் கொடுத்துருவோம். பூஜா செட் நல்லாயிருக்கு. இது இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் சார். இது வந்து பூஜா செட். இது இம்போர்ட்டட் தானா? ஆமாம், இது இம்போர்ட்டட். மீதி ரெண்டு நம்ம அங்கே இது செஞ்சு இது பண்ணியிருக்கோம். இந்த பின்னாடி ஒரு நான் ரெண்டு பூஜா செட் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்க. ஆமாம், டோர் வருமா? உள்ளடங்க வருக்கும், டோர் உள்ளடங்கி இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே ஓகே ஓகே, முடிக்கிறது உங்களுக்கு. தனியாக இதுக்கு தனியாக மணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே வெளியில் ஓப்பன் பண்ணுறேன். என்னங்கம்மா? மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லோ ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 19,000 வருமா உங்களுக்கு? ஆஹா, பிளைவுட்டு. ஆமாம், இந்ததா? இந்த இது இன்றைக்கி வந்தது. இது வந்து த்ரீ டோர்ஸ். இது வந்து வுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு. இது இதுவும் வுட்டு தான் உங்களுக்கு வந்து? வுட்டு தான், வுட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமாங்க சார், இது ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம். ஆமாம், இது ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம் சார். இது வந்து ஃபேவரி வீடுகளில் இருக்கும். இது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தீ கூட்டு. இந்த வுட் தீ கூட்டு தான் யூஸ். தீ கூட்டு தான் இது, வுட்டு தீ கூட்டு தான். இது வந்து வெயிட்டே அவ்வளோ வெயிட் இருக்கும் சார். வெயிட்டு தாங்குமா? எத்தனை பேர் உட்காரலாம் தாராளமாக? நாலு பேர் உட்காரலாம். நாலு பேர் உட்காரலாம். உங்களுக்கு இந்த இந்த பிளேட்டோட வெயிட்டே அதிகம். உங்களுக்கு அதிகம் நீட்டத்துக்கு இது கொடுத்து அது ஃபுல்லாத்தையும் உள்ளே ஏற்றி தான் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் கிளிப்னு சொல்லுவாங்க. அந்த கிளிப்பை வந்து உள்ளே ஏற்ற ஏற்ற கீழே ஸ்க்ரூ டைப் பண்ண டைப் பண்ணால் உள்ளே வந்து ஒரு மோல்டர் இருக்கும். அந்த மோல்டர் வந்து இப்படி பிரிஞ்சு மேலே நட்டோட போய் உட்காந்துக்கிறோம், பிடிச்சிக்கிறோம் போய் பிடிச்சி. நீங்கள் இழுத்தீங்கன்னா வராக இருக்கும், ஸ்ட்ராங்காக நட்டுக்கிறோம் அந்த மாதிரி. ஆ, இது வந்து கார்டன். இது இது தீ கூட்டு தான் சார். தீ கூட்டு தான். ஆமாம், இது இங்கே இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிஸ்மாண்டில் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் வீட்டில் எங்கே வைக்கணுமோ இதெல்லாம் டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து மாடி மாடி ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க.
மாடியில் வந்து ஒரு இடம் விட்டுருக்காங்க உங்களுக்கு, இந்த டெரஸில் உங்களுக்கு இடம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம், நீங்கள் எங்கேனாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டிலேயே சரி, வீட்லேயே சரி, இப்போ நீங்கள் மாடி ஏறி போகிறீங்க, ஒரு ஸ்பேசியஸ் இருக்குது மாடியில், அந்த பக்கம் ரூம் இந்த பக்கம் ரூம்னா அந்த நடுவில் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மேலே இதோட வந்து பால்கனியில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதுவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்கு சன் செட் காண்டி, இது வந்து எந்த சைடு வெயில், எந்த சைடு வெயிலுக்கு அந்த இதுக்கு கீழே இறக்கிற வேண்டியதுதான், அந்த மாதிரி தான் சார். இது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நாங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நாங்கள் எங்களுடைய யூனிக் ப்ராடக்ட்டில், இது ஒரு யூனிக் ப்ராடக்ட். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு வந்து ஒரு நார்மலான லுக்கில் இருக்கு, நார்மலான லுக்கில் இருக்கு. ஓகே, வேற வேற வந்து டோரு, டோரு. ஓகே, என்ன சார் வரமாட்டேங்குது, வரல டோர் வரல, வராது, ஹேங்கிங்லாம் இருக்கு, ஹேங்கிங் இருக்கு, இழுத்து பார்த்தீங்க வரல, ரைட். எப்படி இழுத்து பார்த்தாலும் வராது, வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோர். ஓ, எப்ப பாருங்க, பரவாயில்ல, இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோர். ஓகேங்களா, இப்படி தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இது டோர் நினைச்சு நான் இங்கே ஓப்பன் பண்ணீங்க, இது வந்து ஸ்லைடிங் டோர். இது வந்து நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க, ஏர் கொடுத்துருப்போம், டோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் அவங்களோட சின்ன சின்ன அமௌண்ட் வச்சுக்கலாம். இன்னொன்று இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து டிரான்ஸ்பரண்ட். என்ன டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா, நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய கிளிப்பு, இந்த ஐலைனர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இடத்த தோச்சிருவோம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் டோர் நமக்கு தெரியாது. அப்போ இதில் நம்ம போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கோம், செப்பரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, பொருளை போட்டு நீங்கள் கூட்டிகிட்டு பொருளை போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இங்கே சைட்லேயே உங்களுக்கு ரெண்டு டோர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து, இதில் நீங்கள் உங்களோட திங்ஸஸ் வச்சுக்கலாம், இதுலேயும் உங்களுக்கு வந்து டோர் கொடுத்துருப்பாங்க, சாரி இது ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க, இந்த டோர்லையும் உங்களுடைய திங்ஸ் வச்சுக்கலாம். இதில் உட்காந்து நம்ம உட்காந்து பண்ணிக்கலாம், உட்காந்து தான் மேக்கப் பண்ணுவோம், அதெல்லாம் உட்காந்து மேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சார் விஷயம். இது நல்லா இருக்கு, இந்த யூனிக்கா யூனிக்கா இருக்கும். ஆமாம் சார், டேபிள் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இதில் என்ன யூனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும், உங்களுக்கு வந்து இங்கே இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும், பட் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது ஒரு பிங்கன் அந்த மாதிரியான ஒரு பிங்கில் வரும். உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸில் இருக்கும் உங்களுக்கு வந்து, அந்த மாதிரி கீழே விழுந்தாலும் டேமேஜ் ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஆமாம் சார், கீழே கொடுத்துருவ உங்களுக்கு வுட்டு வந்துருக்குது, பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே கல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து, ஆனால் ஆர்டிஃபிஷியல். ஆமாம், பார்க்க ரியலாக ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கு, ஆனால் ஆர்டிஃபிஷியல்.